Hello friends, Yamaha MT-15 bike full review panni in the bike oda owner kitta oru sila kelvigala kettu in the bike la irukra niraigal kuraigala paathu in the bike ku nama channel oda rating evlo in the bike vaangalama vendama nu paaka porom vaanga paakalam in the bike oru naked sports bike in the bike oda design a porutha varaikkum yerkaneve Yamaha nirvanathil irukra MT-09 bike la irundhu inspire aagi pannirukanga overall in the bike oda look a porutha varaikkum konja aggressive a dhaan irukku in the bike oda main positive idoda front look இந்த பைக்கோட ஹெட்லைட் டிசைனை சின் டவுன் ஃபேஸ் டிசைன் சொல்றாங்க. இத பாக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்துல வர கார் ரோபோட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு சிலர் இத ஏலியன் ஃபேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பைக்கோட ரைடிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அப்ரைட் சிட்டிங் பொசிஷன் தான். உட்காரும்போது எனக்கு கொஞ்சம் அக்ரெசிவா ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ரைடிங் பொசிஷன் நல்லா கம்ஃபர்டபுளாவே இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. பட் இந்த பைக்கோட சீட் கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு. இந்த பைக்ல ஸ்டெப்டு சீட் கிடையாது. இருந்தாலும் பில்லியன் சீட் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உட்காராங்கன்னா பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. பட் வீட்ல யாராவது லேடிஸ் வராங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓவராலா இந்த பைக்கோட சீட்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. அடுத்ததான் இந்த பைக்கோட ஹேண்டில் கொஞ்சம் வைடா இருக்கு. அதே மாதிரி இந்த பைக்கோட டர்னிங் ரேடியஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ டிராபிக்ல கூட ஈஸியா கட் பண்ணி வளைச்சு கிளச்சி ஓட்டிட்டு போயிடலாம். அதுக்கேத்த மாதிரி இந்த பைக்கோட வெயிட்டும் கம்மி தான். 138 கிலோகிராம் தான், லைட் வெயிட் தான். சோ ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு, ஓட்டுறதுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு. முக்கியமா இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும்னு இருந்தேன். இந்த பைக்கோட கீ பொசிஷன் டிஃபரெண்டா இருக்கு. டாங்க்க்கு பக்கத்துல கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் ஆச்சு. சரி, இந்த பைக்கோட இன்ஜின பத்தி கொஞ்சம் பாப்போம். 155 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் SOHC 4 வால் இன்ஜின். R15 வெர்ஷன் 3 ல இருக்கிற அதே இன்ஜினை தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சொல்லப்போனா R15 வெர்ஷன் 3 பைக்கை Dress இல்லாம பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த Yamaha MT-15 பைக்கும் இருக்கு. இந்த பைக் அதிகபட்சமா 19.3 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். அட் 10,000 RPM ல அதிகபட்சமா 14.7 7,000 RPM LED
அடிக்குது. ஆனா எல்இடி லைட் ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது, அதாவது விரிவடைய மாட்டேங்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பைக்ல எல்இடி டைல் லைட் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்பர் பிளேட்டுக்கு ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆன் பண்ணிட்டு கையை வச்சதுக்கு ரொம்ப சூடாயிருச்சு. அண்ட் இந்த பைக்கோட டெயில்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் பைப் கொடுத்துருக்காங்க. நிறைய பைக்ல இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, வெறும் பிளாஸ்டிக்லேயே பண்ணிட்டு இருப்பாங்க. சோ பல்லமேட்ல போகும்போது ஆடும், அதே மாதிரி சத்தம் ஏற்படும். ஆனா இந்த பைக்ல இந்த எக்ஸ்டென்ஷன் பைப் இருக்கிறதால இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. சோ லாங் ட்ரிப்லாம் போகும்போது பின்னாடி பேக்கை கட்டிக்கிட்டே போகலாம். இந்த பைக்கோட இன்ஜின்ல மண்ணு சேரெல்லாம் படக்கூடாதுன்னு அண்டர் கவுல் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஆனா இந்த பைக்கோட ரேடியேட்டருக்கு ரேடியேட்டர் கார்டு கொடுக்கல. சோ மழை காலத்திலயோ இல்ல மண்ணு நிறைய இருக்கிற இடத்துல போகும்போது மண்ணு சேரெல்லாம் பட்டு டேமேஜ் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இந்த ரேடியேட்டரை பாதுகாக்கிறதுக்குனே நம்ம தனியா 1,000-2,000 ரூபாய் செலவு பண்ணி ரேடியேட்டர் கார்டு வாங்கி போடுற மாதிரி இருக்கும். மத்தபடி இந்த பைக்கோட ஹாரன் ஸ்விட்சஸ் எல்லாம் நல்லா ஸ்மூத்தா இருக்கு. முக்கியமா இந்த பைக்கோட ஹாரன் ஸ்விட்ச மேல கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் ஸ்விட்ச கீழே கொடுத்துருக்காங்க. மத்த பைக்ல எல்லாம் ஹாரன் ஸ்விட்ச் கீழே இருக்கும், இண்டிகேட்டர் ஸ்விட்ச் மேல இருக்கும். சோ இந்த பைக்கை நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பழகறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இந்த பைக்கோட மைலேஜ பொறுத்த வரைக்கும் கம்பெனி தரப்புல 48 km/L வரைக்கும் மைலேஜ் தரதா சொல்றாங்க. இந்த பைக் மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ல வருது, மெட்டாலிக் பிளாக் கலர் மற்றும் டார்க் மேட் ப்ளூ கலர். இந்த வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த பைக் டார்க் மேட் ப்ளூ கலர். இந்த பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ் 1,62,000 ரூபாய் வரைக்கும் வரும். பொதுவா ஒரு பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ் ஒரு ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். சரி, இந்த பைக்கோட நிறைகள்னு பார்த்தா டெக்னிக்கலா சொல்ல போனா லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, விவிஏ டெக்னாலஜி இருக்கு, ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப இந்த பைக்ல குறைகளே கிடையாதானா? குறைகளும் இருக்கு. இந்த பைக் 155cc பைக். இந்த சிசிக்கு இந்த பவருக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் போதும். ஆனா இந்த பைக்கோட பிரைஸ் 1,62,000 ரூபாய். இந்த விலைக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் போதாது, கண்டிப்பா டூவல் சேனல் ஏபிஎஸ் இந்த விலைக்கு கொடுத்துருக்கணும். அடுத்த குறை என்னன்னா, இந்த பைக்கோட இன்டர்நேஷனல் வேரியன்ட்ல அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் இந்த பைக்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சோ இந்த விலைக்கு அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மத்தபடி சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய டிராபேக் எதுவும் இல்ல. அடுத்ததா இந்த பைக்கோட ஓனர் கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்போம், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கட்டும். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்க பேரு? தீபக். இந்த பைக் எப்போ வாங்குனீங்க? 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க? 1,800 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க. இந்த பைக்கோட பிக்கப் பவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓட்டின வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது பிக்கப் பவர்? பிக்கப் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 150க்கு வந்து ஓகே, 150 இன்ஜின் சிசிக்கு வந்து கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் நான் வந்து லைக் பண்ணது வந்து இந்த அப்பாச்சி வந்து 180 வந்து சீருது, அந்த மாதிரி தான் லைக் பண்ணேன். பட் ஆனால் இது வந்து ஸ்டார்டிங்கு கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் போக போக பர்ஃபார்மன்ஸு நல்லா இருக்குது. போக அதான் ஸ்பீடு ஏற ஏற உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக சொன்னாக்கா ஒரு 90 தாண்டிங்கனாக்கா பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பைக்கில் டாப் ஸ்பீட் நீங்கள் எவ்வளோ போயிருக்கீங்க? நான் 120 போயிருக்கேன். 120 கிலோமீட்டர். அதுக்கு மாரி போக முடியலையா இல்லை போகலையா வண்டி? இந்த ரோடுக்கு போக முடியல, அது மேலே போனாலும் எல்லாம் ஃபுல்லாக பிரிட்ஜஸ் வருது, போக முடியல, கஷ்டமாக இருக்குது. 120 தான் நார்மலாக போய் நான் போயிருக்கேன் டாப் ஸ்பீட். இந்த பைக்கோட கம்ஃபர்டபுள் சஸ்பென்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கம்ஃபர்டபுளெல்லாம் ஓகே ஜி. இந்த பைக்கோட மைலேஜ் கம்பெனியில் வந்து 48 கிலோமீட்டருக்கு மேலே வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ மைலேஜ் ஃபீல் பண்ணுறீங்க? எவ்வளோ வருது? 50-55 வருது. சிட்டிக்குள்ளே? சிட்டிக்குள்ளே இது வரைக்கும் ஓட்டல, நான் ஹைவேலே போயிட்டு வந்துருக்கனால எனக்கு 50-55 வருது, தாராளமாக வருது. இந்த பைக் வாங்கி எத்தனை சர்வீஸ் விட்டுருக்கீங்க? ஒரு சர்வீஸ் தான். எவ்வளோ காஸ்ட் ஆச்சு சர்வீஸ் விட்டதுக்கு? 1,120 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக செயின் லூப்பிங்கு, இன்ஜின் ஆயில் சேஞ்சு, சின்ன சின்ன இதுவெல்லாம் பண்ணாங்க, அதனால ஆயிடுச்சு. இந்த பைக்கை நீங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் இதெல்லாம் வந்து எனக்கு டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது, ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்னா எது சொல்லலாம்? டிஸ்அட்வான்டேஜ் சொன்னீங்கன்னாக்கா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்சால் டூயலாக கொடுத்துருக்கலாம், ஏன்னா 160 பைக்கு. செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா மைலில் வந்து நல்லா ட்ரைவ் பண்ணுதான் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நான் மைலில் தொடையக்கூடாதுன்னு தான் இருப்பேன். ஏன் ஏன் சொல்லணுனாக்கா ஃபுல்லாக சேர் எனக்கு நீளை கீழே குஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது ரொம்ப ஓப்பனாக இருக்கிறதால உங்கள் முதுகு தலை ஃபுல்லாக சேர் அடிச்சிருக்கு. கண்டிப்பாக தலை ஃபுல்லாக சேர் அடிக்கும். ஹெல்மெட்டு ஜாக்கெட் போட்டுன்னு போனால் சேஃப், இல்லைனாக்கா அன்றைக்கி மறுபடியும் இன்னொரு டைம் குளிக்க வேண்டியதாக இருக்கும். சஸ்பென்ஷன் சரியில்லை எனக்கு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நெக்ஸ்ட்டு வந்து சீட்டுடைய கம்ஃபர்டபுளும் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, அவ்வளோதான். குஷனிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பைக்கை நீங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதெல்லாம் அட்வான்டேஜாக சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு மீன், எனக்கு வந்து இந்த பைக்கை எடுத்ததுக்கு ஃபஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு தான். ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக வந்து ராயல் என்ஃபீல்டில் வரு, எனக்கு ராயல் என்ஃபீல்டு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது சடனாக இது சேஞ்ச் ஆனது ஒரே ரீசன் வந்து இந்த பைக்கோட ஃப்ரண்ட் லுக். ஃப்ரண்ட் லுக் மட்டும் தான் ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், டிஸ்பிளே வந்து லாங் டிஸ்பிளே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு, அட்ராக்டிவாக இருக்கு. பகலில் கூட இது நல்லா பிரைட்டாக இருக்கா? ஆ, நல்லா பகலில் கூட நல்லா இருக்கு ஜி.
இந்த பைக்கோட ஓனர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்றத பற்றி பார்த்தோம். இந்த யமஹா எம்டி 15 பைக்குக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் 5 ஸ்டாருக்கு தாராளமாக 4 ஸ்டார் கொடுக்கலாம். இந்த பைக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்பப்போ லாங் டிரைவ் போவீங்க, சிட்டிக்குள்ளேயே ஓட்டுவீங்க, மைலேஜ் ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல, ப்ரைஸ் பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக இந்த பைக்கை வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சரிப்படுத்திக்கிறேன். நன்றி.